எவல்யூஷன் டேவா? எவல்யூஷன் டேவா? ஏன் ஸ்டாஃப் எல்லாம் பரபரப்பா இருக்காங்க? எவல்யூஷன் டேவா? ஹாய், ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க நஜிமா. ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அண்ட் குட். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெராண்டா ரேஸ் ட்ரிச்சி பிரான்ச்ல எவல்யூஷன் டே ஆர்கனைஸ் பண்ண போறோம். எவல்யூஷன் டேவா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்க. ஸோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போறோம் ஃபார் பேங்கிங், எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய அஸ்பிரன்ஸ். வர ஜனவரி 3rd வெனஸ்டே அன்னைக்கு பேங்கிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்பிஐ கிளர்க் லேர்னர்ஸ் வியூ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கமிங்ல வரக்கூடிய எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு செக்ஷன் வைஸும் சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியோட ஸ்டாட்டிக் ஃபெஸ்டிவல். இந்த ஸ்டாட்டிக் ஃபெஸ்டிவல்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா கேட்கக்கூடிய ஸ்டாட்டிக் க்வெஸ்சன்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாடலில் கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படிங்கிறத இன்க்ளூடிங் வித் ஷார்ட்கட் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ட்ரெயினர்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் எந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை எப்படி பிளான் பண்ணி படிக்கணும், ஸோ எப்படி அதில் அதிகமான ஸ்கோர்ஸ் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறத எவ்ரிதிங் இன் டீடைல் உங்களுக்கு கூட என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 3 விஷயங்களுமே அந்தந்த அஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வர ஜனவரி 3rd வெனஸ்டே கண்டிப்பாக எல்லாரும் இன்ஸ்டியூட் வந்துருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Veranda Trichy, opposite to All India Radio, near Campion School.